மந்த்லி இன்கம் ஸ்கீமில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தையிலேருந்து எந்த வயசில் உள்ளவங்க வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ 1 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மாதம் மாதம் உங்களோட எஸ்பி அக்கௌண்ட்டில் 617 ரூபா கிரெடிட் ஆகும். அதாவது இதுக்கு மந்த்லி இன்கம் ஸ்கீம் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு 10 ஸ்கீம்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒவ்வொரு மாதிரியான லாக்இன் பீரியட் இருக்குது. இந்த எம்ஐஎஸை பொறுத்த அளவுக்கு 1 வருஷம் லாக்இன் பீரியட். இப்போ 9 லட்சம் ஒருத்தவங்க போய் போட போகிறாங்கன்னா 9 லட்சத்தையும் மொத்தமாக ஒரே செக்காக கொடுக்காதீங்க, 9 செக்காக கொடுங்க. 9 அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து குவார்ட்டர்லி ஒன்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூடும் குறையும் அந்த மாதிரி மாற்றுவாங்க. அந்த மாதிரி மாற்றினா கூட நம்ம இன்றைக்கி போடுறோன்னா நம்மளோட ஸ்கீம் முடிகிற வரைக்கும் அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இருக்கும் எம்ஐஎஸ்ல. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ஏடிஎம் கார்டை வந்து நம்ம மற்ற பேங்க்கில் யூஸ் பண்ண முடியும். வணக்கம் மேடம். வணக்கம். போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்தவரையில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் முக்கியமாக சொல்லக்கூடியது வந்து மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமை பொறுத்தவரையில் ஏன் மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம், இந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்ன? அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் மக்கள் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸு, 100% செக்யூரிட்டி உள்ளது. அதாவது 100% செக்யூரிட்டினா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மக்கள் வந்து 5 லட்சம், 10 லட்சம், இல்லை 50 லட்சம், 1 கோடி எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணாங்கனாலும் மொத்த பணமும் அப்படியே பத்திரமா இருக்கும், எந்த சூழ்நிலையிலையும் எந்த பாதிப்பும் வராது. அதுதான் 100% செக்யூரிட்டி. இந்த ஒரு ரீசனுக்காக மக்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வராங்க. மந்த்லி இன்கம் ஸ்கீமில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தையிலேருந்து எந்த வயசில் உள்ளவங்க வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்கீம்ஸ்க்கு மட்டும், அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீம், சீனியர் சிட்டிசன் ஸ்கீம், இந்த மாதிரி 2 ஸ்கீமுக்கு மட்டும் லிமிட் வச்சுருக்காங்க. என்னென்ன லிமிட்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 1000 ருபீஸ், மேக்ஸிமம் 9 லேக்ஸ் ஒரு இண்டிவிஜுவல் பேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1/4/2023 தான் இந்த 9 லட்சம் கொண்டு வந்திருக்காங்க லிமிட், மேக்ஸிமம் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னால் வந்து ஒரு ஆள் பேரில் 4.5 லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருந்தது. இப்போ இதில் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லார் பேர்லேயும் 9 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் இப்போ என்கிட்ட வந்து ஒரு 1 லட்சரூபா இருக்குது, இந்த 1 லட்சரூபாயை வந்து நான் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும்? இப்போ 1 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மாதம் மாதம் உங்களோட எஸ்பி அக்கௌண்ட்டில் 617 ரூபா கிரெடிட் ஆகும். அதாவது இதுக்கு மந்த்லி இன்கம் ஸ்கீம் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்கன்னா, 7.4% பர் ஆனம் கொடுக்குறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களோட எஸ்பியில், போஸ்ட் ஆஃபீஸில் எஸ்பி அக்கௌண்ட் இருக்குது அதிலே கிரெடிட் ஆகும். சப்போஸ் பேங்க்கில் உள்ள எஸ்பியில் தான் உங்களுக்கு வேணும்னா அதுக்கு ஒரு இசிஎஸ் ஃபார்ம்னு இருக்குது, அதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாதம் மாதம் 617 ரூபா அங்கே கிரெடிட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க 4.5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா மாதம் மாதம் அவங்களோட எஸ்பியில் எவ்வளோ கிரெடிட் ஆகுனா 2775 ரூபா கிரெடிட் ஆகும். மேக்ஸிமம் லிமிட் 9 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணார்னா 5550 ரூபா கிரெடிட் ஆகும். இதில் வந்து இண்டிவிஜுவலாக போடும்போது தான் 9 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லை ஹஸ்பண்டோட ஒய்ஃபு, அம்மா, பொண்ணு இந்த மாதிரி சேர்ந்து போட்டாங்கன்னா 15 லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு ஆளுக்கு 9 லட்சம், ஏன் 18 லட்சம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஆனால் வந்து கவர்மெண்ட்லேயும் இந்த மாதிரி தான் ரூல் கொண்டு வந்திருக்காங்க, ஜாயிண்டாக போடும்போது 15 லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. அப்படி 15 லட்சம் எம்ஐஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 9250 ரூபா உங்களோட எஸ்பியில் கிரெடிட் ஆகும். இப்போ மந்த்லி இன்கம் ஸ்கீமை பொறுத்தவரையில் நம்ம வந்து 9 லட்சம் ரூபாய் வரையும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. இதோடைய லாக்இன் பீரியட் என்ன? நான் வந்து திடீர்னு இடையில எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா நான் போய் வந்து 1 வருஷத்துக்குள்ளே நான் எடுத்தேன்னா எவ்வளோ டிடக்ஷன் இருக்கும், 1 வருஷத்துக்கு பிறகு எடுத்தேன்னா எவ்வளோ டிடக்ஷன் இருக்கும், இதில் யார் யாரெல்லாம் வந்து இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்? 1 வருஷத்துக்குள்ளே எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை அந்த மாதிரி எடுக்க முடியாது. இதில் வந்து லாக்இன் பீரியட், இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு 10 ஸ்கீம்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒவ்வொரு மாதிரியான லாக்இன் பீரியட் இருக்குது. இந்த எம்ஐஎஸை பொறுத்த அளவுக்கு 1 வருஷம் லாக்இன் பீரியட். நீங்கள் போட்டதுலேருந்து 1 வருஷத்துக்கு பணத்தை எடுக்க முடியாது. 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் 3 வருஷத்துக்குள்ளே எடுத்தீங்கன்னா நீங்கள் போட்ட அமௌண்ட், இப்போ 1 லட்சம் போட்டிருக்கீங்கன்னா அந்த 1 லட்சத்துக்கு 2%, 2000 ரூபா டிடக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. 1 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ள எடுத்தால், 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ள எடுத்தால் 1% டிடக்ஷன் இருக்குது. அதாவது 1 லட்சத்துக்கு வந்து 1000 ரூபாய் டிடக்ட் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு எப்போ தேவையோ பணத்தை எடுத்துக்கலாம். 1 வருஷம் கழிச்சு லாக்இன் பீரியட் முடிஞ்சோன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ லாக்இன் பீரியட் முடிஞ்ச பிறகு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டிடக்ஷன் பெருசாக இருக்காது இல்லையா? இல்லை இல்லை, லாக்இன் பீரியட் 1 இயர், அதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும். ஆனால் 1லேருந்து 3 வருஷத்துக்கு எடுத்தால் 2% டிடக்ஷன், 3லேருந்து 5 வருஷத்துக்கு எடுத்தால் 1% டிடக்ஷன். கவர்மெண்ட் ரூலே இது, அதாவது பீரியட் முடிகிறதுக்குள்ள எப்போ எடுத்தாலும் டிடக்ஷன் உண்டு தான். அப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற பணம் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம நினச்சி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில்
எவ்ரி மந்த் வந்து ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கீமை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் இல்லையா? பண்ணலாம். ஆனால் வந்து இப்போ நம்ம பணம் போடும்போது நம்மளுக்கு பின்னால் எவ்வளோ தேவை, அவசர தேவை வருமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அவசரமாக தேவைப்பட்டால் நம்மளோட பணம் நம்ம எடுக்கணும்னு தான் நினைப்போம். அப்போ நாங்கள்லாம் என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ 9 லட்சம் ஒருத்தவங்க போய் போட போகிறாங்கன்னா 9 லட்சத்தையும் மொத்தமாக ஒரே செக்காக கொடுக்காதீங்க. 9 செக்காக கொடுங்க. 9 அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா 9 புக்காக வந்துடும். அவசரமாக 1 லட்சம் தான் தேவைன்னா அந்த 1 லட்சத்தை மட்டும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ஷியல் விட்ராயல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ 10 லட்சம் இருக்குன்னா அதுலேருந்து 1 லட்சம் தான், 1 லட்சத்தை மட்டும் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. அதனால் 9 லட்சத்தையும் ஒன்றா போட்டிங்கன்னா இப்போ 1 இயர் கழித்து எடுக்கும்போது அதுக்கு 18,000 ரூபா டிடக்ஷன் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா போடும்போதே அந்த 9 லட்சத்தை பிரித்து 9 புக்காக கூட போட்டுக்கலாம். என்ன உங்களுக்கு புக்கு 9 புக்கு கையில் இருக்கும். ஆனால் எஸ்பியில் போய் இன்ட்ரெஸ்ட் எல்லாருமே கிரெடிட் ஆகிரும். அதனால் பிரித்து போட்டிங்கன்னா அவசர தேவைக்கு ஏதாவது 1 புக்கை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டிடக்ஷன்லாம் அவாய்ட் பண்ணலாம். இப்போ மந்த்லி இன்கம் ஸ்கீமை பொறுத்தவரையில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம 1 லட்சத்தை வச்சு பேசணும், 1 லட்சம் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு. அந்த 1 லட்சத்தை வந்து நம்ம இமீடியட்டாக என் கையில் இருக்குது, நான் போய் பார்க் பண்ணுறேன் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் பார்க் பண்ணேன்னா எவ்ரி மந்த்தும் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு 673 ஏதோ சொன்னீங்க, அந்த ரூபீஸ் வரும் அப்படின்னு சொன்னீங்க. இதே இது வந்து என்கிட்ட ரொம்ப குறைவாக இருக்குது பணம், இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு 10,000 ரூபா தான் இருக்குது அப்படின்னா நான் வந்து மந்த்லி இன்கம் ஸ்கீமை வந்து சூஸ் பண்ணுறது கரெக்டான ஆப்ஷனாக இருக்குமா? இல்லை 10,000 நாங்கள் நீங்கள் அந்த 9 லட்சத்தை போடணும்னு உங்களுக்கு ஒரு எய்ம் இருக்குது, பணம் வர வர தான் போடணும்னா 10,000 கூட போடலாம். அந்த 10,000 இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அடுத்தடுத்த மாதம் உங்களுக்கு 50,000 வருதா, 1 லட்சம் வருதா அப்படியே போட்டு 9 லட்சத்தை கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுனால நமக்கு எதுவும் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லை, இதுக்கு இந்த ஸ்கீமுக்கு வந்து அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் செக்ஷன் 80C ஸ்கீம்ஸ் இருக்குது. ஆனால் இந்த எம்ஐஎஸில் செக்ஷன் 80Cக்கு வராது, ஒன்லி ஃபார் சேவிங்ஸ் ஸ்கீம் தான். ஆனால் வந்து உங்களுக்கு வர வட்டி இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, அதுக்கு டிடிஎஸ் கழிக்க மாட்டாங்க. இப்போ டிடிஎஸ் வந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து கழிக்க மாட்டாங்க? ஆமாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் எந்த ஸ்கீம்ஸுக்குமே இந்த மாதிரி டிடிஎஸ் கழிக்க மாட்டாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு அது தனி, அதில் கழிப்பாங்க. அப்போ 15H ஃபார்ம் கொடுப்பாங்க கழிக்க வேண்டான்னா. மற்ற ஸ்கீம்ஸ் எதுக்குமே கழிக்க மாட்டாங்க. அது எதனால் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 50-58 வயசில் உள்ள ஹவுஸ் ஒய்ஃப் ஒருத்தவங்க போடுறாங்க, அவங்க வேலைக்கெலாம் போகல. ஆனால் அவங்களுக்கு டிடிஎஸ் இப்போ பேங்க்லலாம் எந்த அமௌண்ட் போட்டாலும் டிடிஎஸ் கழிச்சிட்டு தான் அந்த மெச்சூரிட்டி வேல்யூ கொடுப்பாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் அது ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க கழிக்காமல். கழிச்சிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க ஃபைல் பண்ணி தான் அந்த திரும்பி வாங்க முடியும் அந்த பணத்தை. அவங்க ஐடி ஃபைல் பண்ணுறதில்ல எதுவுமே இல்லைன்னா அந்த டிடிஎஸ் அப்படியே பேங்க்லலாம் டிடிஎஸ் கழிச்சிட்டாங்கன்னா அப்படியே பணம் வந்து வாங்க முடியாமல் போயிடும். இப்போ நம்ம தனியார் வங்கிகளில் வந்து எஃப்டி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அதோடய இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. அதை நம்ம வந்து ஃபர்தர் நம்ம ஒரு அட்வைசர்கிட்ட, ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கொடுத்து நம்ம வந்து அதை கிளைம் பண்ணி வாங்க வேண்டிய தேவை இருக்குது. பட் வேற போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்தவரையில் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் நம்ம பண்ண தேவையில்லை இல்லையா? ஆமாம், டிடிஎஸ் கழிக்காதனால அவங்களுக்கு பெனிஃபிட் தான். ஆடிட்டர்கிட்ட போயிட்டு ஃபைல் பண்ணி இல்லாட்டி அந்த பணத்தை திரும்ப வாங்கணும், அந்த சிரமம் போடுறவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு வேறு எதுவும் வேலை பார்க்கல, வேறு இன்வெஸ்ட் பண்ணலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற போது இந்த டிடிஎஸ் கழிச்சிட்டா திருப்பி போய் ஆடிட்டரை போய் பார்க்க வேண்டியது வரும், அந்த சிரமம் இதில் இல்லை. இப்போ மந்த்லி இன்கம் ஸ்கீமை பொறுத்தவரையில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது நான் அந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த அக்கௌண்ட் வந்து தொடங்குறதுக்கு? இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஃபஸ்ட் டைமாக என்ட்ரு ஆகிறாங்க ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொன்னால், இப்போ எம்ஐஎஸ்ஏ ஓப்பன் பண்ண வராங்கன்னா முதல்ல வந்து ஆதார் கார்டு செராக்ஸ், பான் கார்டு செராக்ஸ், அடுத்தது 2 பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ கொடுக்கணும். இது கொடுத்தாலே இது கேஒய்சி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். அதில் வந்து சிஃப் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் ஆகும். அந்த நம்பர் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா அடுத்தடுத்து நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் திரும்பவும் ஆதார் கார்டு, பான் கார்டு, ஃபோட்டோ எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அந்த நம்பரை மென்ஷன் பண்ணாலே நீங்கள் அடுத்தடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணலாம். இப்போ மந்த்லி இன்கம் ஸ்கீமில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் எப்படி மேம், இது வந்து ஃபிக்ஸ்டா இல்லை வந்து எவ்ரி இயர் வந்து கவர்மெண்ட் ரினியூ பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது? இல்லை இல்லை, இப்போ நம்ம இன்றைக்கி போடுறோம், இன்றைக்கி என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இப்போ வந்து 7.4% பர் ஆனம் கொடுக்குறாங்க. நம்மளோட ஸ்கீம் முடிகிறதுக்கு 5 வருஷம் இருக்குது. அந்த 5 வருஷமும் எந்த விதமான மாறுதலும் வராது. கவர்மெண்ட்டில் வந்து குவார்ட்டர்லி ஒன்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூடும் குறையும் அந்த மாதிரி மாற்றுவாங்க. அந்த மாதிரி மாற்றினா கூட நம்ம இன்றைக்கி போடுறோன்னா நம்மளோட ஸ்கீம் முடிகிற வரைக்கும் அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இருக்கும் எம்ஐஎஸில். சில குடும்பங்களில் வந்து குழந்தைகள் பேரில் நம்ம ஏதாவது மந்த்லி ஏதாவது ஒரு சேவிங் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு தேடுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமை பொறுத்தவரையில் குழந்தைகள் அதில் வந்து அக்கௌண்ட் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கா? பெற்றோர்கள் வந்து குழந்தைகளின் பேர்லேயும்
ஒரு சின்ன அமௌண்ட் வந்து பார்க் பண்ணுறது, மந்த்லி மந்த்லி பார்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கா? சின்ன குழந்தைங்க பேர்லேயும் எம்ஐஎஸ் ஓப்பன் பண்ணலாம். அதாவது இதில் லிமிட் சொன்னோம்ல, மினிமம் 1000 ருபீஸ், மேக்ஸிமம் 9 லேக்ஸ் ஒரு இண்டிவிஜுவல் பேரில் போடலான்னு. அதனால் உங்கள் வீட்டில் எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் எல்லார் பேர்லேயும் 9 லட்சம் நீங்கள் போடலாம். அவங்க 18 இயர்ஸ்க்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்க அப்பா இல்லாட்டி அம்மா, அவங்க கார்டியன் யாராவது இருப்பாங்களோ அவங்க சைன் பண்ணி ஆரம்பிக்கலாம். இதுக்கு என்ன ப்ரூஃப் கொடுக்கணும்னா, யார் கார்டியனாக போடுறாங்களோ அவங்களோட ஆதார் கார்டு, பான் கார்டு, ஃபோட்டோ அது கொடுத்துடணும். அப்புறம் குழந்தையோட ஃபோட்டோ கொடுக்கணும், பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இப்போ இப்போ வந்து குழந்தை பிறந்து 6 மாதம் ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து நம்ம ஆதார் கார்டு எடுக்கலாம். அந்த மாதிரி 6 மாதம் ஆயிடுச்சு எடுத்தினிங்கன்னா அதையும் சேர்த்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அந்த இன்வெஸ்ட் பண்ணுறவருக்கு வந்து, இன்கேஸ் ஆஃப் அவர் வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, அந்த கேஸில் எப்படி அவர் சேமித்த அந்த பணம் வந்து அவருடைய குடும்பத்துக்கு போய் சேரும்? இப்போ வந்து 0 ஏஜ்லேருந்து நம்ம போடலான்னு சொல்கிறோம். மைனர் பேரில் அவங்க அப்பா இல்லாட்டி அம்மா கையெழுத்து போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அந்த அப்பா அம்மா அவங்களுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா, முன்னாலெல்லாம் வந்து மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணையில் நாமினி கேட்க மாட்டாங்க. இப்போ புது ரூல் படி என்னென்னா, மைனர் அக்கௌண்டாக இருந்தாலும் ஒரு நாமினேஷன் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ அம்மா தான் ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்பாவை நாமினேஷனாக போட்டு ஆரம்பிக்கலாம். சப்போஸ் ஏதாவது ஏற்பட்டால் அம்மாவை நாமினியாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அவங்க எடுத்து. இப்போ தனியார் வங்கிகளுக்கும் போஸ்ட் ஆஃபீஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன மேம்? இப்போ வந்து தனியார் வங்கியில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் இன்றைக்கி வந்துருச்சு. எஃப்டி, அதே மாதிரி ஆர்டி அங்கேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்கீம்ஸ் வந்து என்னென்ன போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தனியார் வங்கிகளும் கொடுக்குறாங்க. தனியார் வங்கியில் ஏன் மக்கள் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த சேலரி அக்கௌண்ட்டும் அதோட ரிலேட்டடாக இருக்குது. ரெண்டாவது வந்து ஈஸி அப்ரோச்சபிளாக இருக்குது. யாராவது ஒருத்தர் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அப்போ வந்து ஈஸியாக நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரையில் அந்த மாதிரி இருக்கா, என்ன ஃபீட்பேக் வருது? ஏன் வந்து தனியார் வங்கிகளை விட போஸ்ட் ஆஃபீஸ் வந்து சேஃபு? ஏன் போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் நினைக்கிறீங்க மக்கள் வந்து பேங்க்கு அந்த மாதிரி தனியார் நிதி நிறுவனங்களுக்கு தான் அதிகமாக போகிறாங்கன்னா அது வந்து உண்மை இல்லை. போட்ட பணம் திரும்ப வருமா அப்படிலாம் கவலையே பட வேண்டாம். அதனால் மக்கள்கிட்ட இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்குது. 100% செக்யூரிட்டி எங்கே இருக்குது, நம்ம பணம் எங்கே பத்திரமா இருக்குது அப்படிங்கிற இதனால போஸ்ட் ஆஃபீஸ்க்கு தான் கண்டிப்பாக எல்லாருமே வராங்க. அதோடு வந்து இப்போ பேங்க்ல எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது பெரிய பெரிய கஸ்டமருக்கு தான், விஇபி கஸ்டமர்ஸ்க்கு தான் வீட்டுக்கெலாம் போயிட்டு சர்வீஸ் கொடுப்பாங்க. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் இந்தியா முழுவதும் நிறைய முகவர்களை நியமிச்சிருக்காங்க. அவங்க ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வீட்டுக்கே போயிட்டு அவங்க கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு எல்லா 100 ரூபா போடுற ஆர்டி கஸ்டமர் கூட ப்ரிவிலேஜ் கஸ்டமர் தான், முகவர்களை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட வயசு, அவங்களோட தேவை இதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு என்ன ஸ்கீம் வேணும்னு சொல்லிட்டு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி வாங்கிட்டு வராங்க. அதனால் போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்கீம்ஸ் தான் இப்போ பிரபலமாக இருக்குது. இப்போ மந்த்லி இன்கம் ஸ்கீமை பொறுத்தவரையில் நம்ம வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து போஸ்ட் ஆஃபீஸுடைய ஏடிஎம்லேயும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய பர்சனல் அக்கௌண்ட் வேறு ஏதாவது வங்கிகளில் வச்சுருக்கக்கூடிய அக்கௌண்ட் கொடுத்தாலும் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு க்ரெடிட் ஆயிரும் இல்லையா? ஆ, ஆமாம், அந்த மாதிரி இதுவும் இப்போ ஏற்படுத்தியிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள எஸ்பியில் வேணுன்னாலும் க்ரெடிட் பண்ணிக்கலாம். இல்லை அதில் போட்டுட்டு அதுலேயும் செக் புக் இருக்குது, அதை எடுத்து உங்களோட பேங்க்கில் கொண்டு போட்டுக்கலாம். இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள எஸ்பி வேண்டாம், எனக்கு பேங்க்கில் தான் வேணும்னா அங்கேயும் க்ரெடிட் பண்ணுவாங்க. அது மாதிரி மெச்சூரிட்டி வேல்யூ வரும்போதும் அந்த மெச்சூரிட்டி வேல்யூவை போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்பிலையும் க்ரெடிட் பண்ணலாம், இல்லை பேங்க்குக்கும் இசிஎஸில் க்ரெடிட் பண்ணிடுவாங்க. எல்லாமே ஈஸி பண்ணியிருக்காங்க. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ஏடிஎம் கார்டை வந்து நம்ம மற்ற பேங்க்கில் யூஸ் பண்ண முடியுமா? ஆ, கண்டிப்பாக. ஃபஸ்ட் டைம் மட்டும் அவங்க எல்லா பேங்க்லேயும் எப்படி நம்ம ஃபஸ்ட் டைம் மட்டும் அந்த பேங்க்கில் உள்ள ஏடிஎம்மில் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எந்த ஏடிஎம் மிஷினில் வேணாலும் யூஸ் பண்ணாலும் அதே மாதிரி தான் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் எந்த ஏடிஎம் மிஷினில் வேணாலும் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தனியார் வங்கிகளில் பார்த்தோம் அப்படின்னா அந்த நாமினி டீட்டெயில்ஸுன்றது நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா மஸ்ட்டு. இப்போ இன் கேஸ் ஆஃப் எனி ஒரு டிசீஸ் வந்து இமீடியட்டாக அந்த நாமினிக்கு வந்து தகவல் பரிமாற்றப்படும், ஒரு கம்யூனிகேஷன் வந்து பேங்க் எப்பயுமே வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வேற போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்தவரையில் அந்த மாதிரியான சிஸ்டம் இருக்கா? இன் கேஸ் ஆஃப் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இப்போ அந்த பணத்தை வந்து அந்த நாமினிக்கு கொடுக்கணும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் சைட்லேருந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? அந்த கம்யூனிகேஷன் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களா? ஏன்னா வந்து பொதுவாக போஸ்ட் ஆஃபீஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு பிம்பம் என்னன்னா, அவங்க வந்து ஈஸி அப்ரோச்சபிள் கிடையாது. எல்லா இடத்துல இருந்தாலும் கூட நம்ம தான் போய் அவங்கள வந்து அப்ரோச் பண்ணுமே தவிர, அவங்க வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பொதுவான பார்வை இருக்குது.
இல்லை, போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒருத்தங்க போடுறாங்க, அவங்க போஸ்ட் ஆஃபீஸ்லாம் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கம்பல்சரி நாமினேஷன் உண்டு. நாமினேஷன் இல்லாமல் எந்த ஃபார்ம் வாங்க மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 3 நாமினேஷன் வரைக்கும் போட்டுக்கலாம். அதுலேயுமே நம்ம பர்சன்டேஜ் கூட போட்டுக்கலாம். இவங்களுக்கு 50%, இவங்களுக்கு 20%, அந்த மாதிரிலாம் பர்சன்டேஜ் கூட நம்மளே போடுறவங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். நாமினேஷன் இல்லாமல் ஃபார்ம் வாங்கவே மாட்டாங்க. அதோடு வந்து இப்போ போட்டவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். அவங்க போய் போஸ்ட் ஆஃபீஸில் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க நாமினி யார் யார் போட்டிருக்காங்கன்னு பார்த்து அந்த நாமினிக்கு அந்த பணத்தை வந்து செட்டில் பண்ணுவாங்க. அதெல்லாம் ப்ரொசீஜர் படி உடனே குயிக்காக நடந்துரும்னு வச்சுக்கோங்களேன். அதோட வந்து இன்வெஸ்ட் பண்ணையில் எல்லோரும் செல் நம்பர், அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட செல் நம்பர் வாங்கிக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஓப்பன் ஆன உடனே அவங்களோட செல்லுக்கு வந்து உடனே மெசேஜ் போயிடுது, உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு, உங்களுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் உங்களோட எஸ்பியில் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் மாதம் மாதம் கரெக்டாக போயிட்டு தான் இருக்குது. சில நேரங்கள் என்ன ஆகும்னா, அந்த போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களே கூட அவங்க வந்து ப்ராப்பராக அந்த நாமினிட்டை கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நான் வந்து ஒரு சேவிங் அக்கௌண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வச்சுருக்கேன், மந்த்லி இந்த மாதிரி நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கம்யூனிகேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரியான சூழலில் எப்படி அந்த இஷ்யூவை வந்து அட்ரஸ் பண்ணுறீங்க? அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தங்க பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க ஃபாரின் எங்கேயோ இருக்காங்க, அப்பா அம்மா போட்டது தெரியல அவங்களுக்குனாலும் அந்த சமயத்தில் பின்னால் வருவாங்கல்ல, அப்போ அவங்களோட இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி புக்கெல்லாம் இருந்ததுன்னா எடுத்துகிட்டு போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்து உடனடியாக வாங்கிக்கலாம். அதோட அவங்க இன்னும் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்லாம் தெரியணுன்னா கூட அதுலேயும் சிஃப் ஐடின்னு இருக்குல்ல, அதில் அந்த நாமினி போயிட்டு இந்த சிஃப் ஐடியில் வேறு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டாலே ரிஃப்ளெக்ட் ஆகும், உடனே எடுத்து கொடுத்துருவாங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நேயர்கள், உங்களுக்கு ஏதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் மீது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். உங்களுடைய கேள்விகளை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகளை வரக்கூடிய எக்ஸ்பர்ட்டை வந்து நம்ம தொடர்ச்சியாக கேட்போம்.